Everything is design. From what you see, do, eat, walk, talk, knock, rock, and wear. Everything is design. Design is an identity. We just help you realize it. ஏலியன்ஸுகளுக்கு மனிதர்களுக்குமான பொருளை இறுதியில் வென்றது யாருங்கிறதா கேப்டன். செக்டர் 42ங்கிற மனித நடமாட்டமே இல்லாத வனப்பகுதியை மனிதர்கள் உலாவற பகுதியாக மாற்ற நினைக்குது கவர்மெண்ட். அதுக்காக அனுப்பப்படுற ராணுவ குழு ஒன்று மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. அதுக்கடுத்ததா ஆர்யா தலைமையிலான இன்னொரு குழுவும் அந்த பகுதிக்கு அனுப்பப்படுறாங்க. அங்கே ஏலியன்கள் ஆதிக்க இருக்கிறத அந்த குழு உறுதி செய்து இறுதியில் அந்த பகுதியில் உள்ள ஏலியன்கள் கொல்லப்பட்டுச்சா, ஆர்யா தலைமையிலான குழுவுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் வெற்றி அடைஞ்சிச்சா இல்லையாங்கிறது தான் படத்தோட கதை. கம்பீரமான உடல், மிக இல்லாத நடிப்பு, குழுவை விட்டு கொடுக்காத பண்புன்னு வழக்கமான தன்னோட நடிப்பை இந்த படத்திலையும் பதிய வைக்கிறாரு ஆர்யா. இருந்தாலும் சார்பட்டா பரம்பரை படத்துல நடிப்புல ஸ்கோர் செஞ்ச ஆர்யாவுக்கு அப்படியான நடிப்புக்கு தீனி போற காட்சிகள் பெரிய அளவுல ஒண்ணு இல்லைங்கிறது தான் வருத்தமான விஷயம். ஐஸ்வர்யா லட்சுமி பெயரளவுல வெறும் காதலுக்காக மட்டும் பயன்படுத்துற ஒரு கதாபாத்திரமா வராங்க. ஆர்யாபா அவங்க எதுக்கு காதலிக்கிறாங்கிற சொல்ற காரணம் தான் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. சிம்ரன் நடிச்சிருக்க விஞ்ஞானி கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவா எழுதியிருந்தா குழப்பம் இல்லாம இருந்திருக்கும். மத்தபடி தன்னோட நடிப்புல ரொம்ப கவனத்தை இருக்கிறார் சிம்ரன். இவங்க இல்லாம காவ்யா ஷெட்டி, ஹரிஸ் உத்தமன், கோகுல்நாத், ஆதித்யா மேனன் இவங்க எல்லாமே தேவையான நடிப்பை கொடுத்திருக்காங்க. மிருதன், டிக் டிக் டிக், டெடி படங்களை இயக்குன சக்தி சவுந்தரராஜன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. மிருதன் படம் மூலமா ஜாம்பிஸ தமிழ் சினிமாவுக்கு அழைச்சிட்டு வந்தவர் இப்போ கேப்டன் படம் மூலமா ஏலியன்ஸ் அழைச்சிட்டு வந்திருக்கார். இது புது முயற்சி தான், வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனா ஹாலிவுட்ல இந்த கதையை இதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டதை சக்தி சவுந்தரராஜன் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா கொடுக்கலாம்னு இந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. என்னதான் ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் ஹாலிவுட்டோட கதையை எடுத்துக்கிட்ட சக்தி சவுந்தரராஜன் ஹாலிவுட் மாதிரியே ஒரு 50% VFX பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். படத்தோட உயிரே ஏலியன்ஸோ அதை சுத்தி நடக்கிற நிகழ்வுக்கு தான் கதைங்கிறதுனால VFXக்கு இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி இருந்தா பார்வையாளர்கள் ரசிக்கும்படியா இருந்திருக்கும். அவ்வளவு மோசமான காட்டு பகுதியில ஆர்யா தலைமையிலான 4 பேர் கொண்ட குழு மட்டுமே திரும்ப திரும்ப பயணிக்கிறது இந்தியன் ஆர்மியில வேற வீரர்களே இல்லையா அப்படிங்கிற கேள்வியை உருவாக்குது. படத்தோட சுவாரஸ்யமே அந்த ஏலியன் தான். அதை தாண்டி எந்த காட்சி அமைப்பிலையும் எந்த விதமான சுவாரஸ்யத்தையும் வைக்கல. ஹீரோவும் ஏலியன்ஸும் மீட் பண்ற காட்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். ஆர்யாவும் ஆர்யாவோட டீமும் எதிர்கொள்ற சவால்கள் பார்வையாளர்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தல. அந்த காட்சிகளை இன்னும் கொஞ்சம் அழுத்தமா கிரியேட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி அந்த வேற்று கிரக உயிரினம் இங்க எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிற அந்த காரணமும் சொல்லப்படல. கிளைமேக்ஸ் காட்சி வர பெருசா பில்டப் கொடுத்துட்டு வந்த அந்த வித்தியாசமான உயிரினத்தை காட்டும் போது VFX குறைபாடுனால அந்த பில்டப் மொத்தமா ஃபீஸ் போயிடுது. இந்த மாதிரி கதைக்களத்துல காதல் காட்சிகளே தேவையில்லைங்கிற நிலையில பாடல்கள் வர தேவையில்லாம திணிக்கப்பட்டது திரையில அப்பட்டமா தெரியுது. யுவாவோட ஒளிப்பதிவும் பிரதீப்போட எடிட்டிங் தான் ரசிகர்களை இந்த படத்தை முழுசா பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்துல கேப்டன் படம் தமிழ் சினிமாவுக்கு புதிய முயற்சி, ஆர்யாவிற்கு வீண் பயிற்சி.